சென்னையில் பல்வேறு பகுதிகளிலும் இரவு முதல் விடாது பெய்து வரும் மழை. காலையிலும் மழை தொடர்வதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சென்னையில் மழை பெய்தாலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இல்லை என மாவட்ட ஆட்சியர் தகவல். திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில் பள்ளிகள் வழக்கம்போல் இயங்கக்கூடும். கடலூர் மாவட்டத்தில் நள்ளிரவில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. கோவை தேனியிலும் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. குமரி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை மாவட்டத்தில் பருவநிலை மாற்றத்தால் பரவும் ஃப்ளூ வைரஸ் காய்ச்சல். மக்கள் வெளியில் செல்லும்போது மாஸ்க் அணிய ஆட்சியர் அறிவுறுத்தல். பல்கலைக்கழகங்களுக்கு வேறு யாரேனும் வேந்தராக இருந்தால் நோக்கம் சிதைந்துவிடும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சரை அறிவித்த ஜெயலலிதாவுக்கு பாராட்டு. அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முடிவு செஞ்சிருக்காங்க. இதுக்காக அவரை மனதார நாம் பாராட்டலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை வரும் 3 தேதிக்குள் முடிக்க அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுரை. சிறுபான்மையினருக்கு கட்சியில் பொறுப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கவும் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. மீன்வள பல்கலைக்கழகத்தின் பெயர் மாற்றப்பட்டதாக தவறான தகவல் அளித்த இபிஎஸ் உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை. சபாநாயகர் அப்பாவு தகவல். நாற்பது எம்எல்ஏக்கள் திமுகவுக்கு செல்ல தயாராக இருந்ததாக சபாநாயகர் அப்பாவு கூறியதில் உண்மை இல்லை என ஜெயக்குமார் விளக்கம். அமைச்சராகும் ஆசையில் அப்பாவு பேசியிருப்பதாக கருத்து. திருவண்ணாமலை அருகே செய்யாறில் இன்று அன்புமணி தலைமையில் பாமக ஆர்ப்பாட்டம். சிப்காட் விரிவாக்கத்திற்காக விளைநிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு. சென்னையில் வரும் 26 தேதி மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். திமுக இளைஞரணி மாநாடு, வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களின் பணிகள் குறித்து ஆலோசனை. குட்கா விற்பனையாளர்களுடன் தொடர்பில் இருந்த 2 எஸ்ஐ உட்பட 36 போலீசார் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். ஆவடி காவல் ஆணையர் சங்கர் அதிரடி நடவடிக்கை. நடிகை த்ரிஷா குறித்த சர்ச்சை பேச்சுக்காக நடிகர் மன்சூர் அலிகான் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு. மன்னிப்பு கேட்க மறுத்த நிலையில் சென்னை 1000 விளக்கு அனைத்து மகளிர் போலீசார் நடவடிக்கை. ஆளுநர் மாளிகை முன் பெட்ரோல் குண்டு வீசிய கருக்கா வினோத்தை 7 நாள் காவலில் விசாரிக்க திட்டம். அனுமதி கோரி பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த என்ஐஏ. கூத்து, பறையாட்டம் போன்ற கலைகளை பட்டப்படிப்பாக கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும். டிஎம் கிருஷ்ணா கோரிக்கை வைத்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. கோவையில் மாட்டிறைச்சி சாப்பிடுவதை குறிப்பிட்டு 7 வகுப்பு மாணவியை அரசு பள்ளி ஆசிரியை இழிவுபடுத்தியதாக குற்றச்சாட்டு. தலைமை ஆசிரியை நடவடிக்கை எடுக்கவில்லை என முதன்மை கல்வி அலுவலரிடம் புகார். காஞ்சிபுரம் அருகே மலம் கலக்கப்பட்டதாக கூறப்பட்ட பள்ளியின் தண்ணீர் தொட்டியை இடிக்க ஆட்சியர் உத்தரவு. காக்கா எடுத்து வந்து போட்டு அழுகிய முட்டையால் துர்நாற்றம் வீசியதாக விளக்கம். சோனியா ராகுல் தொடர்புடைய பங்க் இந்தியா நிறுவனத்தின் 752 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கம். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை.
ஐந்து மாநில தேர்தல்களில் தோல்வியை எதிர்நோக்கி உள்ளதால் அமலாக்கத்துறையை தவறாக பயன்படுத்துகிறது பாஜக. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே குற்றச்சாட்டு. கார்த்திகை தீப திருவிழாவுக்கு முதலில் வரும் 2500 பேருக்கு மட்டுமே திருவண்ணாமலையில் மலை ஏற அனுமதி. அதிகாலை 5 மணி முதல் டோக்கன் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. உத்தராகண்டில் சுரங்க விபத்தில் சிக்கியுள்ளவர்களுக்கு மசாலா எண்ணெய் பயன்பாட்டை குறைத்து வெஜ் புலாவ் பட்டர் சப்பாத்தி. மீட்பு நடவடிக்கையில் நாளைக்குள் நல்ல செய்தி வரும் என அதிகாரிகள் தகவல். தஞ்சாவூரிலிருந்து அடுத்த மாதம் முதல் விமான சேவை தொடங்க திட்டம். சென்னை பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்கு இயக்க ஏற்பாடு. விவகாரத்தில் மன்னிப்பு கேட்க முடியாது என்று நடிகர் மன்சூர் அலிகான் அடம் பிடித்து வரும் நிலையில் அவர் மீது 2 பிரிவுகளில் 1000 விளக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் கூட நடிப்பதை நான் வெறுக்கிறேன். ஸ்கிரீன் ஷேர் செய்வதை நான் வாழ்க்கையில் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நல்லா கொலை பண்ற. கொஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, அதாகப்பட்டதாக இதாகப்பட்டதாக. வாட் ஐ மீன், தே ஆர் ஷி டிட் மீன், வாட் தே மீன், வாட் டிட் தே மீன், ஐ டிட் மீன், அப்படி தான் பேசுவேன். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் மன்சூர் அலிகான் பேட்டிக்கு நடுநடுவே செய்த அலப்பறை காட்சிகள் தான் இவை. லியோ திரைப்படத்தில் நடிகை த்ரிஷா தொடர்பான காட்சிகள் குறித்து அண்மையில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்தார் நடிகர் மன்சூர் அலிகான். அவருக்கு நடிகர் நடிகைகள், மகளிர் ஆணையம், சமூக ஆர்வலர்கள் என பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனத்தை தெரிவித்து வரும் நிலையில் தென்னிந்திய நடிகர் சங்கமும் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியது. இது தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்காக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மன்சூர் அலிகான் ஆரம்பத்திலேயே நடிகர் சங்கத்தை மிரட்டும் துணியில் தான் பேச தொடங்கினார். நான் மன்னிப்பு என்னடா மன்னிப்பு, நான் மன்னிப்பு கேட்கிற ஜாதியாடே, நடிகர் சங்கம் மிகப்பெரிய இமாலய தவறு செஞ்சிருக்கு, நான் வேணா அமைதி காத்துக்கிட்டு இருக்கேன். சினிமாவில் பாலியல் வன்கொடுமை, கொலை செய்வதெல்லாம் உண்மையா என ஆவேசமாக கேட்ட அவர், இப்போது இதையெல்லாம் கதாநாயகர்களே செய்து விடுவதாக மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தினார். சினிமால ரேப் சீனா என்ன, நிஜமா ரேப் பண்றதா, ஒரு கொலை பண்றான் ஒரு சினிமாவில, அது இப்ப எல்லாமே ஹீரோவே பண்ணிக்கிறாங்க. சினிமால ரேப் சீனா நிஜமா ரேப் பண்றதா, முட்டாக்குங்களா, அறிவு கட்ட கூமட்டைங்களா, உங்களுக்கு அறிவு வேணா. ஒரு கட்டத்தில் நடிகை த்ரிஷா மீது மானநஷ்ட வழக்கு போட இருப்பதாகவும் ஒரே போடாக போட்டார் மன்சூர் அலிகான். முதல்ல நான் தான் இப்ப டிஃபமேஷன் போடணும், ஏண்டா என்ன இவ்வளவு அவமானப்படுத்தி எல்லா சேனலையும் வரவழைச்சு இந்த த்ரிஷா பொண்ணு நடிக்க மாட்டேன் நடிக்க மாட்டேன்னு என் கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கு, லட்சக்கணக்காக வந்திருக்கு. அதுக்கே முதல்ல அந்த பொண்ணு எனக்கு கொடுக்கணும், டேமேஜ் கொடுக்கணும். அது எப்படி என் கூட நடிக்க மாட்டேன்ட்டு எல்லா போட்டோ என் பக்கத்தில் எப்படி அதை போடலாம் அவங்க. அடுத்த சில நிமிடங்களில் நடிகை த்ரிஷாவால் ஹாலிவுட் அளவிற்கு பிரபலம் அடைந்து விட்டதாகவும் கூறினார். அவங்க அப்படி கோச்சு சொல்லியிருந்தாலும் அடுத்த படத்தில் நாங்கள் சேர்ந்து நடிப்போம், ஐ அப்ரிசியேட். ஏன்னா அவங்க புண்ணியத்தில் இன்னைக்கு இங்கிலீஷ் சேனல், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், மராட்டி, டெல்லி, போஜ்புரி, ஹாலிவுட் எல்லாத்துலயும் மன்சூர் அலிகான போட்டாங்கப்பா. ஒரு கட்டத்தில் தனது வீட்டிலும் மகளிர் ஆணையம் இருப்பதாக கூறி பம்மினார் மன்சூர் அலிகான். மகளிர் ஆணையம் வீட்டிலேயே இருக்கு, தப்பா பேசினா மண்டையில ஓங்கி பூரி கட்டையில குட்டுவாங்க. மகளிர் ஆணையம் என் வீட்டில இருக்கு, உன் மாதிரி 2 பொண்ணு எனக்கு கல்யாணத்துக்கு இருக்கு, தூக்கி போடுவேன்னு சொல்றது கதாபாத்திரமாக, ஒரு நடிகன் கதாபாத்திரமா சொல்றேன், அதுதானே இன்னார வரைக்கும் சொல்றேன். செய்தியில் நல்ல படத்தை போட்டிருக்க கூடாதா என ஆதங்கப்பட்டு கொண்ட மன்சூர் அலிகான் அடுத்து சொன்னவைதான் அதிர்ச்சி தருபவை. அவர் கூட நடிப்பதை நான் வெறுக்கிறேன், ஸ்கிரீன் ஷேர் செய்வதை நான் வாழ்க்கையில் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் பக்கத்தில் பொண்ணு மாப்பிள்ள மாதிரி எல்லா பேப்பர்லையும், அது கொஞ்சம் என் போட்டால் நல்லதை போட்டுக்க கூடாதாப்பா, கொஞ்சம் தேடி எடுத்து. ஆனால் சில இதில் அந்த அம்மாவோட நான் நல்லா தான் இருக்கேன், நிறையா போனில் பார்த்தேன், உள்ளா லாங்குவேஜும் இங்கிலீஷ் போய் ஹாலிவுட் வரைக்கும் போயிடுச்சுப்பா.
சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைப்பார் என்று பார்த்தால் தனது கீழ்த்தரமான பேச்சுக்கு மணிக்கணக்கில் நியாயம் கற்பித்துக் கொண்டிருந்தார் மன்சூர். அதோடு அவரது அலப்பறைகளும் அநாகரிகமான சொல்லாடல்களும் முகசுழிப்பையே ஏற்படுத்தின. தனது அடாவடி பேச்சால் மீண்டும் சர்ச்சைகளை வாரி இறைத்துக் கொண்ட மன்சூர் அலிகானுக்கு மேலும் கண்டனங்கள் வலுத்தன. குறிப்பாக தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு, மன்சூர் அலிகான் மற்றவர்களின் தவறுகளை குறிப்பிட்டு தனது செயலை நியாயப்படுத்த பார்ப்பதா என கொதித்தெழுந்தார். மன்சூர் அலிகானின் திமிரான பேச்சே அவர் எவ்வளவு பெண் வெறுப்பு பிடித்தவர் என்பதையும் ஆணவக்காரர் என்பதையும் வெளிக்காட்டுவதாக சாடினார் குஷ்பு. மன்னிப்பு கேட்பது மன்சூர் அலிகானின் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களுக்கும் கௌரவத்தை அளிக்கும் என்று குறிப்பிட்ட குஷ்பு, இதிலிருந்து தப்பித்து விடலாம் என்று நினைக்க வேண்டாம் என எச்சரித்தார். இதேபோன்று கன்னியாகுமரியில் பேட்டியளித்த திமுக எம்பி கனிமொழி, பெண்களை யார் இழிவாக பேசினாலும் நடவடிக்கை உறுதி என்றார். யாரும் பெண்களை தவறாக பேசக்கூடிய இழிவாக பேசக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது. யார் பேசினாலும் நடவடிக்கை. இயக்குனரும் நடப்பு தயாரிப்பாளர் சங்க தலைவருமான பாரதி ராஜா வெளியிட்ட அறிக்கையில், இவ்வளவு நடந்த பின்பும் மன்சூர் அலிகான் மன்னிப்பு கேட்காதது சரியற்ற முறையற்ற செயல் என கண்டித்தார். இதனிடையே லியோ படத்தின் தயாரிப்பு நிறுவனமான செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோவும் மன்சூர் அலிகானின் பேச்சுக்கு கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. சமத்துவத்திற்கும் தனி மனித மதிப்புகளுக்கும் எதிரான மன்சூர் அலிகானின் பேச்சு ஏற்றுக்கொள்ளவே முடியாதது என எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டது. இதனிடையே நடிகை த்ரிஷா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த விவகாரத்தில் நடிகர் மன்சூர் அலிகான் மீது இரு பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தேசிய மகளிர் ஆணையம் டிஜிபிக்கு அறிவுறுத்திய நிலையில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் சடையாண்டியுடன் பெரிய பத்மநாபன்.